फ्रेंड्स वेलकम टू माय यूट्यूब चैनल इंस्पिरेशनल टॉकीज இன்னைக்கு வீடியோல ஒன்ஸ் அபான் அ டைம் பை கேப்ரியல் ஒகரா போம் ஸ்டான் சர்வீஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் அதலாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் வாங்க டாபிக் குள்ள போகலாம் அபௌட் தி poet Gabriel Emomotimi Okara from 24th April 1921 to 25th March 2019 இவர் நைஜீரியன் போயட் அண்ட் நாவலிஸ்டும் கூட அண்ட் வாஸ் பார்ன் இன் பியூமவுண்டி இன் எனகோவா பேயல்சா ஸ்டேட் இன் நைஜீரியா இவர் தான் ஃபர்ஸ்ட் மாடர்னிஸ்ட் போயட் ஆஃப் ஆங்கிலோஃபோன் ஆப்ரிக்கா அண்ட் இவர் ஃபேமஸ் ஆனது எதுக்குன்னா இயர்லி எக்ஸ்பிரிமெண்டல் நாவல் இவரோடது த வாய்ஸ் இன் 1964 அண்ட் அவார்ட் வின்னிங் போயட்ரி எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா த ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன் இன் 1978 அண்ட் த ட்ரீமர் ஹிஷ் விஷன் இன் 2005 இவரோட போம்ஸ்லையும் ப்ரோஸ்லையும் எப்படி பார்த்தாலும் இவர் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன்ஸை பற்றி தான் எழுதியிருப்பார் தாட்ஸ் ரிலீஜியன் ஃப்ளோக்ளோர் அண்ட் இமேஜினி எப்படி பார்த்தாலும் ஆஃப்ரிக்கன்ஸோட தாக்கம் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவர் தி நைஜீரியன் நெக்ரிட்யூடிஸ்ட்னு அழைக்கப்பட்டார் அபவுட் த போம் இந்த போம்ல போயட் எதை பற்றி சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம் த டோன் ஆஃப் த போம் இஸ் நாஸ்டால்ஜிக் அதாவது முன்னர் நடந்த விஷயங்களை போயட் வந்து நினைவு கூர்ந்து என்ன சொல்ல வராரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் இந்த டோன் ஆஃப் த போம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த போம் வந்து எதை பத்தி அப்படின்னா த லாஸ் ஆஃப் த டிக்னிட்டி அதாவது யூரோப்பியன்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களோட கல்ச்சர் அவங்களோட வே ஆஃப் லிவிங் அவங்களோட தாக்கம் வந்து ஆப்ரிக்கன்ஸ் மேலே எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த போம்ல சொல்றாரு ஸோ அப்படி அவங்களோட தாக்கம் ஏற்பட்டனால இவங்க இவங்களோட மரியாதையை எங்கெங்க இழந்தாங்க எப்படி இவங்களோட யூஸ்வல் பீப்புள் அவங்களோட டச்சாக அவங்க எப்படி வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களோட கல்ச்சரை பெருசாக நினைக்காம யூரோப்பியன்ஸோட அவங்களோட கல்ச்சரை எடுத்துகிட்டு இவங்க எப்படி வாழ்க்கையை நடத்துகிறாங்க அதனால என்னென்ன போயிட் வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க ஸோ இப்படி வந்து பீப்புள் வந்து கல்ச்சரை மற்றவங்க கல்ச்சரை வந்து ஏற்றுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்தந்த ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேரேஜ்னா ஒரு ட்ரெஸ்ஸு ரிசப்ஷன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஒருவேளை காது குத்து அப்படின்னா ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பீப்புள் வந்து அவங்க கல்ச்சரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அடுத்தடுத்து பெஸ்ட்டு பெட்டர்னு மாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு இவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு அண்ட் நெக்ஸ்ட் த பர்சனல் ரிக்ரெட்ஸ் அப்படின்னா போயிட்டான் அவர் வந்து இப்படி அவங்களோட ஆப்ரிக்கன்ஸ் அவங்களோட கல்ச்சர் எல்லாம் மாறிட்டனால அவர் எவரும் ஃபீல் பண்ணுறாரு அவரும் அதில் வந்து தாக்கத்தை அடைஞ்சிருக்காரு ஸோ திரும்பி வந்து அந்த இது வந்து திரும்பி வரணும் ஆப்ரிக்கன்ஸோட பியூர் நேச்சர் வந்து திரும்பி வரணும் அவங்களோட ஐடென்டிட்டி ஆப்ரிக்கனோட ஐடென்டிட்டியும் கல்ச்சரும் திரும்பி வரணும் அப்படின்னு வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு நெக்ஸ்ட் இந்த போம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபாதர்னு அவரோட சன்னுக்கு மத்தியில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் சன் வந்து அவரோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறாரு ரியல் ஹியூமனாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் குவாலிட்டிஸோடு இருக்காரு பட் போயிட்டால அப்படி இருக்க முடியல ஒரு ஃபேக் பர்சனாலிட்டியாக இருக்காரு ஸோ அவரோட சன்னுக்கிட்ட கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட சன்னுக்கிட்ட என்னோட ரியல் பர்சனாலிட்டி வந்து நான் வந்து எப்படி கொண்டு வர்றது எப்படி என்னோடய ட்ரூ லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சொல்லித்தா அப்படின்னு வந்து அவரோட சன்னுக்கிட்ட கேட்குற மாதிரி அண்ட் நடந்த விஷயங்களை வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி இந்த போமை வந்து பில் பண்ணியிருக்காங்க Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now, they only laugh with their teeth, while their eyes block cold eyes, search behind my shadow. அதாவது ஒரு காலத்தில் வந்து பீப்புள் எல்லாருமே மனசார சிரித்து மனசார பேசினாங்க அவங்க கண்கள்லேயே சந்தோஷம் இருந்துச்சு கண் வழியாகவும் சிரித்தாங்க பட் இப்போ வந்து அப்படியெல்லாம் கிடையாது ஏதோ சிரிக்கணுமே வந்து சிரிக்கிறாங்க வெறும் அவங்க பற்களில் மட்டும்தான் வந்து அவங்களோட சிரிப்பு வந்து அமைந்திருக்கு அவங்களோட உள்ளத்துலேருந்து அந்த சிரிப்பு வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ் அப்படின்னா அவங்களோட ஐஸில் வந்து எந்த இமோஷனுமே இல்லை எந்த ஃபீலிங்ஸுமே அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸில் வந்து இல்லை ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃபார் நேம் சைட் தான் பண்ணுறாங்க எதுவுமே வந்து அவங்களோட மனசார வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டுலாம் வந்து யாரும் பண்ணுறது கிடையாது சும்மா ஏனோ தானோ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ கடமைக்குன்னு தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு தேர் வாஸ் அ டைம் இன் தி யூஸ் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தி ஹார்ட்ஸ் பட் தட்ஸ் கான் சன் நவ் தி ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ் வைல் தே லெஃப்ட் ஹேண்ட்ஸ் சர்ச் பை எம்டி பாக்கெட்ஸ் அதாவது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஃபஸ்ட் யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம கை குலுக்கினாலும் அதில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு மேனரிசமில் அது அப்படி இருக்கணும் பட் இங்கே வந்து அப்படி எதுவும் இல்லை அவங்க மனசு வந்து அவங்களோட ஹேண்ட் ஷேக்கில் வந்து தெரியும் அவங்க எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ ஈர்ப்பு இருக்குது நம்மளை நோக்கி அப்படிங்கிறது வந்து அந்த ஹேண்ட் ஷேக்கில் தெரியும் பட் அப்படியெல்லாம் இப்போ எதுவும் இல்லை அது எல்லாமே போயிடுச்சு இப்போ வந்து சும்மா கை குலுக்கல்ங்கிறது வந்து சும்மா அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்குது அதில் வந்து ஒரு மனசு கையோடு சேர்ந்து அந்த ஒரு
இருப்பு வந்து இல்லை, மனுஷனோட அந்த குவாலிட்டி வந்து அவனோட ஹேண்ட் ஷேக்கில் வந்து அதில் தெரியல. ஸோ இப்போ அந்த கை குலுக்குகளுக்கும் நடுவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களோட எம்டி பாக்கெட்ஸ், அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க கிட்டேருந்து ஏதாவது நம்மளுக்கு தேருமா அப்படிங்கிற மாதிரி இந்த லஞ்சம் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்து இவங்க கிட்ட இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு பயன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இவங்க கிட்ட பேசுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. யாரும் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காகலாம் முன்னாடி வந்து பேசுறது, தானா மனுஷங்களோட மிங்கிள் ஆகிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஃபீல் அட் ஹோம் கம் அகெயின் தே சே, அண்ட் வென் ஐ கம் அகெயின் அண்ட் ஃபீல் அட் ஹோம் ஒன்ஸ் ட்வைஸ் அண்ட் தேர் வில் பி நோ த்ரைஸ் ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோர்ஸ் ஷட் ஆன் மீ. அதாவது அந்த காலத்துலலாம் விருந்தாளிகன்னு வீட்டுக்கு வந்தாலே மனசு நிறைய வாய் நிறைய வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அப்படி அதை பார்க்கும்போது நம்மளுக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் இப்போலாம் அவங்க கூப்பிட்டு நம்ம போனாலும் ஒரு தடவை போகலாம், ரெண்டு தடவை போகலாம், ஆனால் மூணாவது தடவை நம்ம போகும்போது கதவு நம்மளுக்காக திறந்து இருக்காது. ஃபர்ஸ்ட்ல அந்த வாசகம் சொல்லுவாங்களே, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எங்கள் வீடு திறந்து இருக்கும், இதை உங்கள் வீடு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது, ஒரு வாட்டி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போகலாம், ரெண்டாவது வாட்டி ஏதாவது வேலைன்னா தான் போக முடியும். சொந்தக்காரங்களுக்காக நம்ம சும்மா போயிட்டு இருந்தோம்னா யாரும் நம்மளுக்காக அங்கே காத்திருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஐ ஹாவ் லேர்ன் மெனி திங்ஸ் அண்ட் ஐ ஹாவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், காக்டெயில் ஃபேஸ் வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். அதாவது இப்போ இப்படி இருந்தனால இந்த பீப்புள் கிட்டேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதாவது ஃபேக்காக இருக்க வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், என்னோட இமோஷன்ஸை வந்து நான் வந்து இழந்துட்டேன், அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸை வந்து நான் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பேர் வந்து வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃபீஸில் அண்ட் ஸ்கூல்லன்ட்டு அவங்கவுங்க பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸை மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நானும் இப்போ வந்து ஃபேஸஸை வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எது மாதிரி அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. ஸோ வீட்டில் இருக்கேனா அதுக்கேற்ற மாதிரி, ஆஃபீஸ்லன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரின்ட்டு ஒவ்வொரு இடத்தையும் கம்பேர் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்தந்த இடத்துக்கும் நானும் வந்து ஒரு போர்ட்ரேட், அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஒரு ஃபிக்ஸட் ஸ்மைல், சிரிச்சுட்டே ஒரே ஃபேஸ் எல்லா இடத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மாறிட்டேன். ஒரு மனசுலேருந்து வர அந்த சிரிப்பு வந்து இல்லை, அந்த புன்னகைக்குவே எனக்கு வந்து மறந்து போச்சு அப்படின்னு வந்து அவர் சன் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு லவ் வித் ஒன்லி மை டீத் அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட். I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. அதாவது இப்போ ஆமாம், இப்படி எல்லாம் பீப்புள் என்னை சுற்றி இருந்தனால சன் நான் வந்து இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நிறையா கற்றுக்கிட்டேன். எப்படி வெறும் பற்களால் மட்டும் சிரிக்கிறது மனசுலேருந்து கிடையாது, அண்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதும் வந்து ஒரு ஈர்ப்புக்கெல்லாம் கிடையாது, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பண்ண கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து இப்போ குட் பாய் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து வச்சுருந்தோம், பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ குட் பாய் வந்து இருக்குது. கிளாட் டு மீட் யூ அப்படின்னா திரும்பி உன்னை பார்க்க வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆவலாம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. பட் இப்போ நான் சொல்கிற கிளாட் டு மீட் யூ எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கிளாடே இல்லை, அதாவது உன்னை பார்க்க எனக்கு விருப்பமே இல்லை, பட் அது ஒரு சங்கல்பமாக வந்து நான் வந்து கிளாட் டு மீட் யூ அப்படின்னு வந்து சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வந்து இட்ஸ் நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்கிறது வந்து உங்ககிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை சொல்லுவோம். பட் ஆனால் இப்போலாம் வந்து நீ அறுத்தது போதும் அப்படிங்கிற அளவுக்கு அதை சொல்கிற எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு பதில் நான் வந்து இட்ஸ் பி நைஸ் டாக்கிங் டு யூன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பட் பிலீவ் மீ சன், ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி வென் ஐ வாஸ் லைக் யூ. ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லவ் ஃபார் மை லவ் இன் த மிரர் ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ். அதாவது இப்போ சன் கிட்ட சொல்கிறாரு, நிஜமா நீ வந்து நம்ப, நான் இப்படியெல்லாம் மாறிட்டேன், என்னாலே வந்து நம்ப முடியல, அண்ட் நீ வந்து இப்போ எப்படி இருக்கியோ அது மாதிரி நான் வந்து மாறணும்னு வந்து நினைக்கிறேன், எனக்கு அதுதான் ஆசை. இப்படியெல்லாம் என்னால் சும்மா நடிச்சுட்டு இருக்க முடியாது, இது வந்து எனக்கு பிடிக்கவும் இல்லை. மியூட்டிங் திங்ஸ் அப்படின்னா இப்படியெல்லாம் என்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்திட்டு, அதாவது எமோஷன்ஸை இழுந்துட்டு வந்து எனக்கு வாழத்தில்லை, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி சிரிக்க கற்றுக்கணும், எப்படி நான் வந்து கண்ணாடி பார்த்து சிரிச்சா எவ்வளோ மனசுலேருந்து சிரிப்பனோ அந்த புன்னகை வந்து எனக்கு வந்து வேணும், வெறும் பற்களால் இருந்து வர புன்னகை வந்து எனக்கு வேணாம். அது எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா பாம்போட அந்த வெறும் நாக்கு, அந்த பேர் ஃபிராங்க்ஸ் வந்து விஷம் கக்குற அந்த பாம்போட பற்களாக மட்டும்தான் நான் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன நானே வந்து தோணுது, எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ஒரு மனுஷனாக ஒரு முழு மனுஷனாக வந்து என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியலை அப்படின்னு வந்து அவர் சன்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஸோ ஷோ மீ சன் ஹவு டு லவ், ஷோ மீ ஹவு ஐ யூஸ் டு லவ் அண்ட் ஸ்மைல் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ.
ஸோ இது எல்லாத்தையுமே இவர் எப்படி மாறிட்டாரு, இந்த யூரோப்பியன்ஸ் அவங்க வந்து அவங்களோட கல்ச்சரை ஆஃப்ரிக்கன்ஸ் மேலே திணிச்சனால பீப்புள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க, தன்னோட இமோஷன்ஸை இழந்துட்டு சும்மா ஒரு கோட் மாட்டிட்டு அதுக்குள்ளே நம்மளோட பர்சனாலிட்டி மறைஞ்சு போயிட்ட மாதிரி இப்போ எல்லாரும் வந்து பீப்புள்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன்ஸோட கல்ச்சரை வந்து மறந்துட்டாங்க அண்ட் வந்து எமோஷன்ஸால இல்லை, யூரோப்பியன்ஸ் மாதிரி சும்மா வெளியே பார்க்க வெளி தோற்றத்தை மட்டும்தான் இப்போ வந்து நம்புகிறாங்க, அதை மட்டும்தான் வந்து இவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க வெளியில், அவங்களோட எமோஷன்ஸோட யார்கிட்டையும் வந்து அவங்க கனெக்ட் ஆகுறது இல்லை. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு உன்ன மாதிரி இருக்கப்போ நான் வந்து எப்படி இருந்தனோ அதை வந்து எனக்கு கற்றுத்தான், நான் எப்படி இருந்திருந்து நீ எனக்கு ஞாபகப்படுத்து, எப்படி வந்து மனசுலேருந்து சிரிக்கிறது, எப்படி அந்த புன்னகையை கொண்டு வர்றது அப்படின்னு வந்து நீ எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு வந்து அவரோட சன்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.